அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023 ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை 1/9/2023 துவியை திதி புரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2023 ஆண்டின் 9 மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியிலும், சிம்மத்தில் சூரியனோடு புதன் வக்ர நிலையிலும், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். ஆங்கில மாதங்களில் 9 வரும் மாதம் இந்த செப்டம்பர் மாதம். தமிழ் மாதங்களான ஆவணி மாதத்தில் பாதி நாட்களும் புரட்டாசி மாதத்தில் பாதி நாட்களும் அடங்கியது இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் குரு வக்ர பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, புதன் வக்ர நிவர்த்தி, சூரிய பெயர்ச்சிகள் இது போன்ற பெயர்ச்சிகள் நடக்க உள்ளன. மேலும் 4 கிரகங்கள் வக்ரகதி அடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கும் இந்த மாதம் சில ராசிக்காரர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, எதிலும் போதாமையை உணர்வது, பயத்தை மறைப்பது போன்றவைகள் நிகழும். மேலும் செப்டம்பர் 12 தேதி முதல், அதாவது ஆவணி 26 தேதி முதல் மேஷத்தில் உள்ள குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நம்பகத்தன்மையை சந்தேகிப்பது, தன்னை உள்ளுக்குள் உயர்வாக எண்ணுவது, ஏராளமான மனோபாவத்தோடு இருப்பது, மதம் சம்பந்தமான கேள்விகளை மனதிற்குள் கொண்டிருப்பது, இது போன்ற பலன்களும் தோன்றும். மேலும் புதனும் சுக்கிரனும் இந்த மாத தொடக்கத்திலேயே வக்ரகதி பெற்று சஞ்சரிக்கின்றார்கள். 4 கிரகங்கள் வக்ரம் பெறும் இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் மட்டும் வக்ர நிவர்த்தியாகின்றார். மேலும் செப்டம்பர் 27 தேதி புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். செப்டம்பர் 30 தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் பற்றாக்குறையும் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை குறிப்பிட்டபடி செய்ய இயலாது. வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலம் வக்ர சனியின் காலத்தில் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மேலும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4/9 ஆகிரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் தொல்லை அதிகரிக்கும். எதையும் தன்னிச்சையாக செய்ய இயலாது. மன அழுத்தம், நிம்மதியின்மை போன்றவை ஏற்படலாம். தொழிலில் பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். நினைத்தது ஒன்றும் நடந்ததும் ஒன்றுமாக இருக்கின்றதே என்று கவலைப்படுவீர்கள். அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மேலும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் கன்னி ராசியில் சஞ்சரிக்கின்றார். கன்னி செவ்வாய் கடலும் ஒற்றும் என்பது பழமொழி. எனவே மிகுந்த பொருள் விரயம் ஏற்படும் நேரம் இது. குறைந்த செலவில் முடிவடைய வேண்டிய ஒரு காரியம் அதிக செலவில் முடியும். ஒரு வேலையை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் நிர்பந்தம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3/10 ஆகியிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் என்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது. வம்பு வழக்குகள் வாசல் தேடி வரும். அஷ்டமத்து செவ்வாய் மாறும் வரை முறையான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் சனி பகவான் மாத தொடக்கத்தில் வக்ர இயக்கத்திலேயே மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கூடுதல் விரயங்களை சந்திக்க நேரிடும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். வியாபார போட்டி அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை நழுவவிட நேரிடும். விரிவு செய்த தொழிலை தொடர்ந்து நடத்த மூலதனம் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். மேலும் சிம்மத்தில் சஞ்சரித்து வரும் புதன் மாத தொடக்கத்தில் வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் பலம் பெறும் இந்த நேரம் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பாக பிரிவினைகள் நடைபெற்றால் அது திருப்தி தரும். தேக நலன் படிப்படியாக குணமாகும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் யோசித்து செய்வது நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தராது. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு இருமடங்காக உயரும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பளு கூடும்.
கூடும். மேலும் மேஷத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செப்டம்பர் 12 தேதி வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பணத்தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சகோதர வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். கும்பராசி வியாபாரிகளுக்கு தொழிலுக்காக மனைவியின் நகைகளை அடகு வைக்க வேண்டி வரும். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும். கடன் அதிகம் வாங்க வேண்டாம். யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. முதலாளி தொழிலாளி உறவு சிறப்பாக இருக்காது. செய்தொழிலில் இடமாற்றம் செய்வதன் மூலம் அதிக பணவிரயம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு திடீர் இடமாற்ற உத்தரவு கிடைக்கப்பெற்று மன நிம்மதி இழப்பீர்கள். சக ஊழியர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு மேல் அதிகாரிகளிடம் போட்டுக் கொடுப்பார்கள். இதனால் மேல் அதிகாரிகளின் வெறுப்பிற்கு ஆளாக நேரிடும். சக பெண் ஊழியர்களிடம் கவனமாக பழகவும். யாரிடமும் நல்ல பெயர் எடுக்க முடியாது. பணி செய்யும் இடத்தில் கொஞ்சம் நிதானத்துடனும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய காலம் இது. பெண்களுக்கு வீட்டு வேலையும் குடும்ப பொறுப்பும் அதிகம் அலைக்கழிக்கும். உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் அதிக பிரயாசைப்பட்டு உழைப்பீர்கள். தாய் வீடு உறவு பகையாகும். மன நெருக்கடிகளையும் கடுமையான மன உளைச்சல்களையும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க நேரிடும். கருவுற்றிருக்கும் பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடன்பிறப்புகளால் வேண்டாத தொல்லைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு நன்றாக படிக்கக்கூடிய நீங்கள் படிப்பில் நாட்டம் குறைந்து காணப்படுவீர்கள். மதிப்பெண்கள் குறையும். விளையாட்டு புத்தியை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்கள். மேற்படிப்புக்காக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். மாணவர்கள் தேவையற்ற வேலைகளில் ஈடுபடாமல் முக்கிய காதல் விவகாரங்களில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற முயல வேண்டும். கலைத்துறையினருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். பயன்படுத்த தெரியாது. வருமானம் இல்லாமல் தவிப்பீர்கள். ஊருக்காக இலவச சேவை செய்வீர்கள். திட்டமிட்டு காரியமாற்றினால் நல்லது. புதுப்பட பூஜைகளை நல்ல முகூர்த்தம் பார்த்து தொடங்குவது சிறப்பு. நிறைய போராட்டத்திற்கு பிறகே புதுப்பட வாய்ப்புகள் வரும். அரசியல்வாதிகள் பிறரை நம்பி கிடைவீர்கள். உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். எனவே யாரையும் நம்பாமல் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வையுங்கள். சற்று செல்வாக்கு குறையக்கூடிய காலமாகும். எனவே அமைதியுடனும் பொறுமையுடன் காத்திருங்கள். விவசாயிகளுக்கு அதிகமாக மகசூல் கிடைக்காது. புன்சை பெயர்கள் ஏமாற்றம் அளிக்கும். கால்நடைகள் வகையில் செலவுகளும் சேதாரங்களும் ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைப்பதில் சிக்கல்கள் வரும். தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் காரிய வெற்றிகள் ஏற்படும். இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமை அன்று அஞ்சனை செல்வனான ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ அல்லது வடை மாலையோ அணிவித்து வழிபடுவது மன தைரியத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு அக மகிழ்ச்சியை தரும். வெள்ளிக்கிழமை தோறும் பத்ரகாளி அம்மனை வழிபட்டு வந்தால் சோதனைகளை தாண்டி சாதிக்கும் மன உறுதியை தரும். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பேரம்பாக்கம் வழியில் தக்கோலம் உள்ளது. வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து குருவாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கின்றார். தலையை சற்றே வலதுபுறம் சாய்த்த நிலையில் உத்தகடி ஆசனத்தில் அமர்ந்த திருவுருவை இங்கு தரிசிக்கலாம். இது குரு பகவானுக்கு சிறந்த பரிகார தலமாகும். இங்கு சென்று வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளம் பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.